ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹெவன் டிவி சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மதிய வேளையிலும் கூட நிறைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் குறைவுபட விடவே மாட்டார். இன்றைக்கி அவரை தேடி இந்த மதிய வேளையில் ஆண்டவரே நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்பாவுடைய பாதத்தில் மன்றாட இன்றைக்கு இந்த மதிய வேளையில் வந்திருக்கிறீங்கள. நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 65:2 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஜபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம பேசுறது நிறைய நேரம் மனுஷங்க கேட்க விரும்ப மாட்டாங்க இல்லை. எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளை பார்த்து நம்மளுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட எப்போவுமே பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு போர் அடிக்குது, உன் பேச்சை கேட்க பிடிக்கலன்னு கூட உங்களை ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் ஜபம் என்ற அந்த ஒரு காரியத்தின் மூலமாக அவரோடு கூட பேசும்போது உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தையெல்லாம் அவரோடு கூட ஷேர் பண்ணும்போது அவர் அதை கேட்க அவர் காத்திருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மாரே தகப்பன்மாரே, ஒருவேளை வயதானவர்களாய் நீங்கள் பலவீனத்தோடு கூட இந்த மதிய நேரத்தில் உட்கார்ந்து இதை பார்த்துட்ருக்கலாம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துகிறவர் அவர். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் இப்போ ஜெபிக்க போகிறோம், சரியா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம், அவரை தேட போகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான், வேறு நன்மை எங்களுக்கு எங்கிருந்தும் வராதப்பா. வேதம் சொல்லுகிறது இல்லையா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார்கிட்டேருந்து நம்மளுக்கு உதவி வரும்? நம்மளை நம்ம படைச்ச, நம்மளை சிருஷ்டித்த, நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நம்மளை படைச்சிருக்கிறார்ல, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எவ்வளோ அழகாய் நம்மை படைத்திருக்கிறார்ல, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நம்மளை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருமா, உதவி வருமா? இந்த மதிய வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கட்டாயம் தென்படுவார். நீங்கள் அவரை தேடாமல் அசட்டையாக இந்த நேரத்தில் இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியாது. சில நேரம் நம்ம நிறைய நேரம் காத்திருப்போம் சில காரியங்களுக்காக. என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் கணவனுக்கு ஒரு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு நன்மை நடக்கலையே, என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குதே, இப்படி அநேக காரியங்களை நினச்சி வேதனையோடு இருப்போம். ஆனால் அந்த வேதனை எல்லாவற்றையும் நீக்க ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார்னு ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பாருங்களேன். இன்றைக்கி பாருங்களேன், கூப்பிட்டு பாருங்களேன், எசப்பான்னு சொல்லி பாருங்களேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரை பார்த்து தான் கேட்க போகிறீங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஜபத்தை கேட்கிறவரே என்ற நாமம் உள்ளவர் நீர் இருக்கிறீரப்பா. மாம்சமான நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கிறோம், உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்ல போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். இல்லை பலவீனம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துலருந்தே, ஆனால் உங்கள் இருதயம் முழுவதுமாக ஆண்டவரோடு கூட இணைக்கப்படணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒரு நாளும் தள்ள மாட்டார். ஜெபிக்கும்போது என் ஜெபத்தை கேட்கிற என் தகப்பன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும்
கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களேப்பா, உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜபக்குறிப்புக்கும் நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் முதல்ல நம்ம யாருக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, தேசத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம், மிஷினரிகளுக்காக ஜெபிக்க போகிறோம், போதகர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யார் யார் என்னென்ன ஊழியத்தை கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்காக இப்பொழுது நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கட்டாயம் அந்த ஜெபத்தை கேட்பார். இந்த வேளையில் யாராவது ஊழியர்கள் பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா, மிஷினரிகள் தேவைகளோடு இருப்பாங்கன்னா, பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா, கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் இப்பொழுது செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ செய்ய போகிறார். கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் ஊழியக்கார பிள்ளைங்க உங்கள் நாமத்துக்காக ஓடி உழைக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா. நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தருடைய வலது பக்கத்தில் நிழலாக இருந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி, உங்கள் இரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாய்களை திறந்து ஜெபிக்க போகிறோம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஜபத்தை கேட்பவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஹெவன் டிவி மூலமாக ஆண்டவரே நடத்த படுகிறதான இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு அப்பா பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஜெபங்களையும் கேட்கும்படி இப்பொழுது நீர் அவர்கள் அருகிலே அப்பா நீர் உலாவி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் நீர் அப்பா. இந்த வேளையிலே என்னென்ன ஊழியங்களை உம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, மிஷினரிகளாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். என் தகப்பனுடைய கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல் அமருவதாக, அமருவதாக. ஒருவேளை பலவீனத்தோடு இருந்தாலும் என் தகப்பன் நீர் அப்பா உம்முடைய உன்னத பலத்தினால் அவர்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத பலன் இப்பொழுது ஒரு விசை அவர்கள் மேல் இறங்குவதாக, உன்னத பலத்தினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. இதோ கழுகுக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு நீர் இப்பொழுது கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த வேளையில கூட உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஏதாகிலும் தேவைகளுக்கு மத்தியில் இருப்பார்கள், ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என் தகப்பன் உம்முடைய பிள்ளைகளுக்காக இயற்கை கப்பாற்பட்ட அதிசயத்தை இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த ஜப வேளையில் கர்த்தர் நீ செய்ய போகிறீரப்பா. நாங்கள் இணைந்து ஜபிக்கிறோம், இணைந்து ஜபிக்கிறோம், இணைந்து ஜபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலத்தை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, வனாந்திரங்களை வயல்வெளியாய் மாற்ற முடியுமே. இன்றைக்கு ஒருவேளை
வனாந்திரத்தின் பாதையில் உம்முடைய பிள்ளைகள் போகலாம், ஆனால் நீர் அதை வயல் வழியாய் கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தின் சோர்வுகளை இன்றைக்கு அகலட்டும், அகலட்டும். அப்பா, எலியாவை பார்த்து சொன்னீரே, இதோ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பலத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை எழும்ப பண்ணுங்கப்பா, எழும்ப பண்ணுங்க. சத்ரு வெட்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை அவன் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. இதோ உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், முத்திரை மோதிரமாக வைப்பீராக, உம்முடைய காருண்யத்தினால் அவர்களை நிரப்புவீராக. ராஜா நீர் பலப்படுத்துங்க, இன்னும் அதிகமாய் ஓட கர்த்தர் பலன் கொடுங்க. மான் கால்களை போல் அவர்கள் கால்களை பலன் அடைய செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு இப்பொழுதே ஒருவேளை ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் மிராக்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் இன்னும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துவீராக ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. உங்க நாமம் இதனால் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஊழியக்கார பிள்ளைகளை எல்லாம் பலனடை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலனடைய செய்திருக்கிறார். இன்னும் அநேக லட்சங்களுக்கு, ஆயிரங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இப்பொழுதும் நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய நேரம் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, தவறான பாதையில் போகிறாங்க, இன்னும் பலவிதமான போதை பழக்கத்துக்கு என் பிள்ளைங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க, என் மகன் நான் சொல்கிறத கேட்கல, அவனுடைய செய்கைகளே சரியில்லை, நான் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை, நான் என்ன செய்கிறதுனே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தை மனுஷன் நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் நீங்களும் நானும் நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் இல்லையா? சர்வ வல்லவர், அவரால் மாற்ற முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மதிய வேளையில் உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம தேசத்தில் இருக்க அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பிசாசின் எண்ணங்கள் அழிந்து போக வேண்டும், எங்கள் வாலிப பிள்ளைங்களெல்லாம் பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு நீங்கள் பலன் கொடுங்கப்பான்னு சொல்ல போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு சொல்ல போகிறோம், ஆண்டவரே உங்கள் பரிசுத்தமான இரத்தம் எங்கள் வாலிப பிள்ளைங்க மேலே சிந்தப்பட்டிருக்கிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்போ நாங்கள் தெளித்து ஜெபிக்க போகிறோம், உங்கள் இரத்தத்தினால் அவங்களுக்கு விடுதலை உண்டு. எங்கே இப்போ அவங்க இருந்தாலும் சரி, அவங்க வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வேறு ஏதாவது நண்பர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் சரி, வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் என்றது ஒன்றுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எனவே நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்றே ஒன்று தான், விசுவாசத்தோடு என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாள், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பான், அவனுடைய காரியங்களில் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுமப்பா என்று சொல்ல போகிறோம். அவர் நேர்த்தியாய் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். உங்கள் பிள்ளைங்களோட பேரை சொல்லி இந்த வேளையில் ஜெபிக்கணும்னாலும் உங்கள் பிள்ளைங்களோட பேரை சொல்லி ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய பேரை சத்தமாக சொல்லுங்க. அவங்க பேரை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அவங்க எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை தொட அவர் வல்லவராக இருக்கிறார். கட்டாயம் நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க பாருங்க. சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ரீபாலா தாரா மாஷா கதாரா மா காலா தாராபா ஓ ரஹா துராபா ஷாதா ராகா தரா கதாரா மா ஷாபா கரா தாராபா. ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா.
சத்ருவானவன் கெச்சுக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானப்பா. ஆனால் நீரோ எங்களுக்கு ஆதரவாளராக இருக்கிறீர். அவனுடைய கரத்திலே நீர் எங்களை விடுவதில்லை அப்பா, எங்கள் பிள்ளைங்களை விடுவதில்லை அப்பா. எங்கள் பிள்ளைங்க எந்த இடத்துல இந்த வேலையில் இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பங்காளர்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, ஒருவேளை பாவத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. எங்கள் தேசத்து பிள்ளைகள் எத்தனையோ பேர் மறைவான காரியங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. ஃபேஸ்புக் மூலமாகவும் ஆண்டவரே இன்னும் பலதரப்பட்ட ஆண்டவரே அப்பா காரியங்களிலும் சிக்கி கொண்டு அதிலிருந்து வெளியிலையும் வர முடியாமல் அதிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கலான்னு சொல்லி வகை தேடிட்டு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் ஊற்றுவீராக அப்பா. அவங்க அபிஷேகத்தினால் அவங்க நுகங்கள் முறிக்கப்படுவதாக, உம்முடைய அபிஷேகத்தினால் அவர்களுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய கடின இருதயத்தை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் உங்க பக்கமா திருப்பப்படட்டும் ஆண்டவரே, இயேசப்பாவுடைய பக்கமா திருப்பப்படட்டும் ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறீரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வழியாகிய உம்முடைய பாதத்தை ஆண்டவரே பார்த்து அவர்களுடைய இருதயம் திருப்பப்படுவதாக, இன்றைக்கு திருப்பப்படுவதாக. கண்ணீரோடு சில பெற்றோர் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீரப்பா, கண்ணீரை துடைக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. இன்றிலிருந்து இவர்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரம் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் பிள்ளைகளுடைய சுபாவங்களிலே மாற்றங்கள் வருவதை இவர்களுடைய கண்கள் காணட்டும். இதோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதோ விசுவாசத்தோடு உம்முடைய பாதபடியிலே தங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுபாவங்கள் மாற்றப்படுகிறதற்காக நன்றி. எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து இப்பொழுது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வேலையில், ஜெபிக்கிற இந்த வேலையில. இதோ குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் வாலிப பெண் பிள்ளைகள், விசேஷமா பெண் பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உமக்கு மறைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது. இதோ பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவீராக. இப்பொழுது விலக்குவீராக. தவறான உறவுகள், தவறான நட்புகள், தவறான உறவுகளினாலே அப்பா சீர்குலைந்து போன வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே என் தகப்பன் அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. இந்த வேளையில புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க. இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே. இதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்டீரே அப்பா. இதோ நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக புதிய காரியத்தை செய்வீராக. பழைய இருளான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய பிரியமானவர்களாய் மாறட்டும் அப்பா. எங்கள் வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்களாய் மாறட்டும் அப்பா. கர்த்தரப்படி செய்யுங்கப்பா. யோசேப்பை போல பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும். இந்த வேளையிலே கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை இப்பொழுது நீர் வைக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி ஒரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுடைய இருளை நினைத்து, அவங்க பாவத்தை நினைத்து, அவங்களுடைய சுபாவத்தை நினைத்து கண்ணீர் வடிக்க கூடாது அப்பா. கர்த்தர் எங்க ஜபத்துக்கு ஒரு பதிலை கொடுத்து அவர்கள் தலையை உயர்த்தி வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுக்கு இன்றைக்கு நாங்கள் வெட்கத்தை உடுத்து வைக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. எங்க பிள்ளைங்களை பெரிய பெரிய ஸ்தானத்தில் வைங்க, உயர்ந்த பதவியில் வைங்க, உயர்ந்த ஆசனங்களில் அமர பண்ணுங்க. எங்கள் பிள்ளைங்க கர்த்தரால் வழி நடத்தப்படட்டும். அவங்க வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் பிள்ளைகளுடைய காதுகளிலே இப்பொழுது கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படியே செய்யப்போகிறதற்காக நன்றி அப்பா.
எங்கள் பிள்ளைங்களை தீர்க்கதரிசிகளாக எழுப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைங்களை அப்போஸ்தலர்களாக எழுப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைங்களை சுவிசேஷகர்களாக எழுப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைங்களில் மிஷினரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளில் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களே நம்முடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். இப்பொழுது ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ என்ன குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட்னால் நிறைய பேர் அவங்களுடைய சொந்தங்களை, அதாவது நிறைய குடும்பத்தில் கணவனை இழந்த பிள்ளைகள் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை இழந்திருக்காங்க, சிலர் மனைவியை இழந்திருக்காங்க, சில பேர் பெற்றோரை இழந்திருக்காங்க. உண்மையாகவே ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் அவங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கவே முடியாது. எவ்வளோ கோடி ரூபாய் அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சமாதானம் இப்போ இருக்காது, நிம்மதி இருக்காது, ஆறுதல் இருக்காது. ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும். அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் சகல ஆறுதலின் தேவன். இன்றைக்கு நீங்களும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க இழந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் குடும்ப உறவுகளை இழந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் கணவனை இழந்திருக்கிறீங்களா? அன்பு சகோதரி, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆத்தும மனவாளராய் இறுதி வரைக்கும் இருந்து உங்களை அவர் நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு தகப்பனை இழந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் தகப்பனாக இருந்து உங்களை அவர் நடத்துவார். உங்களுடைய எந்த சூழ்நிலையில் வந்து அவர் உங்களை நிரப்பணுமோ அதை அவர் செய்ய அவரால் முடியும். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் நமக்கு நண்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், ஆத்தும மனவாளனாக இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். பயப்படாதீங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்தவர் எப்படி உங்களை கைவிடுவார்? எப்படி உங்களை மறப்பார்? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அப்படி ஆறுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். இல்லை, இந்த தேசத்தில் அநேக பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆறுதலை கொடுங்கப்பா, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. அவங்க மறுபடியும் அந்த நிலைக்கு அவங்க வரணும். மறுபடியும் அவங்க சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் ஒரு நாள் உங்கள் ராஜ்யத்துக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் எங்களுக்கு அந்த நாட்களை கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக வாழ்கிறதுக்காக. ஆனால் அவர்களை உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. ஆனால் மீதமுள்ள நாட்கள் உம்மோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அநேகரை உயிர்ப்பிக்க போது. அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்தாவியானவரே, 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 நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஹரிபா லாத்தா ரமாஷா கதுராபா லாக்கா துராபா கராபா ஷாபா கராதாராபா. நான் உன்னை நினைவாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் வாக்கு மாறாத தேவனப்பா. வாக்கு மாறாத தேவனுடைய பாதத்தை தான் இந்த மதிய வேளையில் நாங்கள் பிடிக்க வந்திருக்கிறோம். மனுஷங்க மாறிடுவாங்கப்பா. மனுஷங்களுடைய இருதயம் மாறும், நொடிக்கு நொடி மாறும், வினாடிக்கு வினாடி மாறும். ஆனால் நீரோ மாறாதவர், நீரோ மாறாதவர். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாகவில்லை என்று. இன்றைக்கு மாறாத தேவனை நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் என்றைக்குமே எங்களுக்கு தேற்றுற வாழனப்பா, எங்களை தேற்றுகிற தெய்வம் அப்பா. இந்த கோவிட்னால் எத்தனை குடும்பத்தில், எங்கள் தேசத்தில் எத்தனை குடும்பத்தில் அப்பா கணவனை இழந்து, மனைவியை இழந்து, சிலர் பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இழந்து, அதை மறக்க முடியாமல் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வர முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்க உண்டு அப்பா. ஆண்டவரே, அவங்க கண்ணீரை நீங்கள் தொடங்க. எத்தனை மனுஷங்களுடைய கரம் வந்து அவங்க கண்ணீரை தொடச்சாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்காதுப்பா. ஆனால் நீங்கள் தொடச்சிங்கன்னா போதும். நீங்கள் கண்ணீரை தொடங்கப்பா, தொடங்கப்பா,
தொடங்கப்பா ஆண்டவரே அப்பா இரக்கம் உள்ளவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது நீங்கள் தடவி கொடுங்கப்பா ஆறுதல் படுத்துங்க இந்த மதிய வேளையில் ஆறுதல் படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க ஆவியானவரே நீங்கள் தேற்றுங்க உங்கள் அபிஷேகம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை தேற்றட்டும் தேற்றுங்க தகப்பனே தேற்றுங்கப்பா தேற்றுங்க இருதயத்தில் பாரத்தோடு இருக்கலாம் ஒருவேளை அந்த பாரத்தை யார் இடத்துலையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம் இனி நான் எப்படி வாழ போகிறேன் இனி நான் எப்படி என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன் இனி எப்படி என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒருவேளை பயத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நீர் இப்பொழுது தேற்றுகிறீரப்பா நீர் இப்பொழுது தேற்றுகிறீர் இப்பொழுது தேற்றுகிறீர் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இதை பார்க்கிற பிள்ளைங்க மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது நிறைந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரையை அணையாதவர் கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க எழும்பு எழும்பு சியோனை எழும்பு எழும்பு சியோனை உன் வல்லமையை தரித்துக்கொள் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எழுந்துரு மகளே எழுந்துரு மகளே எழுந்துரு மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை திக்கற்றவளாக விடேன் உன்னிடத்திற்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா உங்களை உங்க பிள்ளைங்களை இன்னைக்கு நீங்க தேற்றி விட்டதற்காக நன்றி அப்பா நாங்க பரலோக ஆண்டவரே பங்காளர்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளும் உங்களுடைய நன்மையும் கிருபையும் வந்து இறங்குவதாக இந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே அந்த நேபாள் ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே அப்பா அன்பு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவரோடு கூட இணைந்து உழைக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு எதிர் வல்லமைகள் ஒரு எதிரான ஆயுதங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொட விடாதீங்கப்பா கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே இதோ கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீராக எங்கு சென்றாலும் வந்தாலும் போனாலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ராஜா ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா இந்த வேலையில் கூட தகப்பனே ஆண்டவரே அப்பா நேபாள தேசத்தில் கூட எத்தனையோ ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேர் உங்கள் அன்புக்குள்ளே வரணும் அப்பா அனாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று சொன்னபடி அந்த காருண்யம் உங்களுடைய பிள்ளைகளை இழுத்து கொள்ளட்டும் உங்கள் அன்பு கயிறினாலை கட்டி இழுத்து கொள்ளுவீராக இந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளும் இந்த பிள்ளைகளுக்கு தடையில்லாமல் கிடைக்க பண்ணுங்கப்பா இந்த ஊழியத்திற்கு தடையில்லாமல் கிடைக்க பண்ணுங்க வானத்தின் பலகணிகளை திறப்பீராக நன்மை உண்டாக கர்த்தர் நினைத்தருளும் ஆண்டவரே இதில் பங்காளர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க இது அனுதினமும் பார்த்து அதோடு கூட இணைஞ்சு ஜெபிக்கிற பிள்ளைங்க வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க தியானிக்கிற பிள்ளைங்க துதிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் அப்பா நீர் அப்படியே துணை நின்று ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி இந்த நேரத்திலும் கூட உங்க கூட நாங்க பேச இதோ நீங்க சொன்னது போல ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று உங்க வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி எங்க சத்தத்தை கேட்கிற எங்கள் தகப்பனுடைய பாதத்திலே மாம்சமான நாங்கள் வந்து நிற்க எங்களுக்கு பலன் கொடுத்தீங்களே நன்றி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு
நாங்கள் துதிக்கிறதுக்கு நாங்கள் எதை செய்யணும்னாலும் உங்கள் பலன் இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாதப்பா. இந்த அரை மணி நேரம் உங்கள் சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்தீரே, உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்பினீரே, நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் பதிலை கொடுத்தீரே அப்பா. உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும் அப்பா, நாங்கள் சிறுகணும். உங்கள் இரத்தத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை காண்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தருடைய இரத்தம் மறைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான்